வெல்கம் டு ரேணுகாஸ் சேனல். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கும் தோசைக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் மட்டன் கீமா. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, விரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, மூணு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கொடமிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ரெண்டு ஸ்பூன் நெய், ஆஃப் கப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் பாலும் சேர்க்கலாம், அல்லது க்ரீம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். கீமாவாக கிடைக்கலன்னா மட்டனை போனெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு கீமா கிடைச்சிரும். இந்த மட்டனை நான் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வாங்க இனி இந்த மட்டன் கீமாவை எப்படி சமைக்கலான்றது பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 spoon அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 spoon நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, நட்சத்திர சோம்பு, விரிஞ்சி இலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இனி இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 spoon அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இனி இதில் கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக கொடமிளகாய் வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் பச்சை வாடை நல்லா போகணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 spoon மஞ்சள் தூள், 1 spoon மிளகாய்த்தூள், 1 spoon தனியாத்தூள், 1 spoon கரம் மசாலா, 1 spoon பெப்பர், எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க நான் 1/4 cup அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா ரா ஸ்மெல்லாம் போயிருச்சு. இனி இதில் நான் மட்டன் கீமாவை சேர்த்துக்கிறேன். மசாலாவோட கீமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 1/2 cup அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இது கூட நான் 1 spoon அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 cup அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம், அல்லது 2 spoon அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது இப்படியே ஒரு 20 minutes நல்லா வேகட்டும். நம்மளுடைய மட்டன் கீமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் இந்த மட்டன் கீமா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.